அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விக்கிப்ரியா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் பிடித்தமான ஸ்பைசி பாஸ்தா. வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு 300 கிராம் பாஸ்தா எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு 3 பூடும் ஒரு துண்டு இஞ்சியையும் நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. 2 கேரட், ஒரு கொடமிளகாய், 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 4 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், கொஞ்சமாக தேவைக்கு சோயா சாஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பாஸ்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா பாயில் பண்ணிடலாம். நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. பாஸ்தா ஒரு 8 நிமிஷமாவது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள். இதுக்கு தான் தண்ணியில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம பாஸ்தாக்குரிய ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. சூடானதோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படியே இஞ்சி பூடு ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த ஸ்மெல் பச்சை வடை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கொடமிளகாய் சேர்த்துக்கிறோம். அப்படியே கேரட், இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் காயெல்லாம் வதங்கிடும். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நம்ம இந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடியும் கரம் மசாலாவும் லேசாக மசாலா வாட போனதுமே நம்ம அடுத்து சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துடணும். எல்லா சாஸஸையும் சேர்த்துடலாம். சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரத்திலே பாஸ்தாவையும் சேர்த்து கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா சிம்மரில் வச்சுக்கோங்க. லேசாக கிளறின உடனே பாஸ்தாவையும் சேர்த்து கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பாஸ்தாவை சேர்த்துருங்க. ஓகே. நல்லா கிளறி விட்டுருங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசஸ் வேணும்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இப்படி தூவி விட்டுடுங்க, இன்னும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். உப்பு செக் பண்ணி உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்பைசி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் பீஸாவுக்கு யூஸ் பண்ணுற மொசிர்லா சீஸ் இருந்ததுன்னா அதை இப்படி தூவி விட்டுடுங்க, ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். விக்கிப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.